மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? பண மாட்டே பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். பாய். பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலாம்னு பார்த்தேன். முன்னாடி விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. உன் பாட்டி இருந்தா என்ன போனா எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயற ஜெட்டி கூட தூயின்னு போற ஆள் தானே நீங்க? பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடன வாங்கி அவ மனப்பட பாக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவில சொல்லிட்டு இருக்கிற சின்ன வீடா என்ன புடிச்சு போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ள பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரமனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப் எல்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிரகரிக்க கூடாதுதான், இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரமனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தார பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடி கணக்குல. கோடி கணக்குலயா? என்ன பாட்டி சொல்ற, இது உண்மையில பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஆ, ஜமீன்தார் தா? தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ, தாத்தா போயிட்டாரு. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உன் உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பாலசாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில் இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச? அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி. ஏண்டா, உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ் என்றீங்க? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேக்க நல்லா தாண்டா இருக்கு. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லும் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகுற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா. வப்பாட்டி பாஸ். ஏண்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். யாரா அவன்?
செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கோட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். எவனோ திருட போல இருக்கு பாஸ், அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து, யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். ஐயோ, எங்களை பார்த்த திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? சும்மாரியா யாயா, வேலை தேடி வரவன் ஒத்தைய வர வேண்டியதுனா அது என்ன கூட ரெண்டு ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ள பூண்டும் போறதுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட்டுங்க. நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம இருக்க போறதே ரெண்டு மூணு நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆள் ஆளுக்கு ஊரை பார்த்து களம் போறோம். சரி சரி, மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலைய பாருங்க. சரிங்க சப்பாரி முதலாளி. இந்தப்பா, நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னமா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, காடை ரோஸ்ட், பிரான் மசாலா, இதெல்லாம் சமைச்சு வைய. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும்னு நான் யோசிச்சு வைக்கிறேன், வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற வேண்டியதுதான். யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா, இந்த குழந்தைக்கு வைத்திய ஏத்தி பாக்கலையா நீ? எல்லாம் பாத்தாச்சுங்கயா, ஒண்ணும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? உன்னால பிடிக்க முடியாது, ஓடிரு ஓடிரு ஓடிரு. எனக்கு என்ன ஆச்சு? ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலை பார்க்கறேன். என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டு நான் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க. இங்க என்னடா முருங்காய்க்க மூடு வந்துருச்சு? இன்னும் முடியல. இந்த வீடியோட பாக்கம் 2 நம்ம பழமணி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ போய் பாருங்க. பை.